بسم الله الرحمن الرحيم நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தம்மை அல்லாஹ்வுடைய தூதர் என்று அறிவித்தவுடன் பலவித எதிர்ப்புகளை அவர்கள் சந்தித்தாலும் பிறகு அவர்கள் ஒரு உயர்வான ஒரு அந்தஸ்தையும் மரியாதையும் பெற்றார்கள். இதை பார்த்த உடனேயே இதுபோன்ற மரியாதைக்கும் பதவிக்கும் ஆசைப்பட்டவர்கள் தம்மையும் நபி என்று அவர்கள் காலத்திலே அறிவித்துக் கொள்ள ஆரம்பித்தார்கள். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இறை தூதர் என்று சொன்ன உடனே அவர்களுக்கு ஒரு மரியாதை பிற்காலத்தில் கிடைக்கிறது. அவர்கள் வாழ்ந்த காலத்திலேயே நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்திலேயே நாங்களும் இறை தூதர் தான் என்று ஒவ்வொரு பகுதியிலையும் பல பேர் கிளம்பினார்கள். அப்படி கிளம்பியவர்கள் ஒரு ஆளு முசைலமா என்பவர். இந்த முசைலமா என்றாலும் யமாமா என்ற பகுதியை சேர்ந்தவன், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் காலத்திலேயே வாழ்ந்தவன். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்துல வந்து, நீ வந்து அல்லாஹ்வுடைய தூதர் என்று சொல்கிறாய், உன்னை அனுப்பின மாதிரி என்னையும் அல்லாஹ் தூதர் அனுப்பியிருக்கிறான், நமக்குள்ள ஒரு ஒப்பந்தம் பண்ணிக்கிறோம். என்ன ஒப்பந்தம் என்றால், நீ இந்த உலகத்தில் இருக்கிற வரைக்கும் நான் உன்னை தூதர் ஏத்துக்கிறேன், உனக்கு பிறகு என்னைய தூதர் நியமிச்சிட்டு போ, அறிவிச்சிட்டு போகிறான். நீ உன்னுடைய மரணத்திற்கு பிறகு என்னையும் தூதர் என்று நீ உன்னுடைய சீடர்களுக்கு சொல்லணும், அப்படி சொன்னால் உன்னை ஏற்றுக்கொள்வேன் என்று சொல்லி பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்தில் வந்து பேச்சு நடத்தினான். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கையில ஒரு குச்சி வச்சிருந்தாங்க, ஒரு ஏதோ ஒரு குச்சி. இதை கூட உனக்கு தரமாட்டேன், இது என்ன நுபுவத்துங்கிற பேரம் பேசுற வியாபாரமா, என்னை அல்லாஹ் தூதரா நியமிச்சிருக்கிறான், நீ பொய்யன் என்று சொல்லிவிட்டார்கள். இதையும் ஒரு பக்கம். அதே மாதிரி சன்ஆ என்ற ஒரு ஊர், பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்தில் நடந்த சம்பவங்கள் இதெல்லாம். சன்ஆங்கிறது அன்றைய யமன் நாட்டினுடைய தலைநகரம், அன்றைக்கு யமன் நாட்டினுடைய தலைநகரமாக இருந்து சன்ஆ. அந்த சன்ஆ என்ற ஊரில் இருந்துதான் ஆபரஹா என்ற ஒரு மன்னன் காபத்துல்லாவை இடிப்பதற்கு யானைப்படையை கொண்டு வந்தவன். அதெல்லாம் கூட உங்களுக்கு சூரத்துல் ஃபீல், அலம் தர கைஃப் ஆல ரப்பு கபி அஸ்ஹாபில் ஃபீல் என்ற சூறாவுல கூட யானைப்படையை உமது இறைவன் அளித்ததை நீ பார்க்கவில்லையான்னு கேட்கிறான். அந்த யானைப்படையை ஓட்டிக்கிட்டு வந்தது யாருன்னா, அதே யமாமாங்கிற அதே அந்த யமன் நாட்டில் உள்ள சன் ஆவுல இருந்துதான் படை தட்டு வந்தாங்க. ஏன்னா காபத்துல்லாவில் மக்கள் கூட்டம் கூட்டமா போறாங்க, நம்ம நாட்டில் உள்ள ஆலயத்தில் கூட்டத்தை காணா, அந்த கூட்டத்தை தக்க வைக்கணும் சொன்னா காபத்துல்லாவை இடிக்கணும் அப்படின்னு அன்னைக்கு புறப்பட்டு வந்தாங்க. அதே மனநிலையில தான் இது என்ன அரபு நாட்டை சேர்ந்தவருக்கு முகமது வந்து அல்லாஹ்வுடைய தூதர்ங்கிறாங்க, நம்ம நாட்டுக்காரர் ஒருத்தர் தூதர் தான் நல்லா இருக்குமே என்ற எண்ணத்தை அந்த மக்களுக்கு விதைச்சி இந்த அஸ்வது என்ற ஒருவன் தன்னைய வந்து அல்லாஹ்வுடைய தூதர் என்று சொன்னான். இப்ப ரெண்டு பேரும் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்துல இறை தூதர்னு சொல்லி இதையும் கொஞ்சம் பேர் நம்புனாங்க. கொஞ்சம் பேர் என்ன, யமாமாவுலாம் ஒரு கணிசமான பேர் அவனுக்கு பின்னாடி, அதே மாதிரி சன்ஆவுல யமன் நாட்டில் ஒரு கணிசமான பகுதியை எந்த அளவுக்கு மாதிரி கவர்னர் அனுப்பி வைக்கிறாங்க, அவருக்கு அங்க செயல்பட முடியல, அந்த அளவுக்கு எவனை கைப்பற்ற அளவுக்கு அவனுக்கு பின்னாடி ஒரு கூட்டம். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்துல இப்படி ரெண்டு பேரும் நாங்களும் அல்லாஹ்வுடைய தூதர் தான் சொல்லி கிளம்பிட்டாங்க. ரசூல் ஸல்லல்லாஹு ரொம்ப பெரிய கவலை, இது அல்லாஹ்வுடைய தூதர்னு சொல்லி நம்ம ஒரு தகுந்த சான்றோடு போய் மக்களுக்கு போதிக்கிறோம், இப்படி போலித்தனமா இறை தூதர்னு சொல்றவங்களே நம்பி அந்த மக்கள் கெட்டு போறாங்கன்னு ரொம்ப கவலைப்படுறாங்க. ஒரு நாள் ஒரு கனவு கண்டு இதுக்கு ஒரு முடிவு சொல்றாங்க பெருமானார். அதான் முன்னறிவிப்பு. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், நான் உறங்கிக் கொண்டிருந்தேன், உறங்கிக் கொண்டிருக்கும் பொழுது என்னுடைய இரண்டு கைகளிலும் இரண்டு காப்புகள் போடப்பட்டிருந்தன, இரண்டு தங்க காப்புகள். அந்த காப்பு எப்படி இருந்தது என்றால் பயங்கரமான வெயிட்டா இருக்குது, அந்த காப்பு சரியா கனமா இருக்குது, அது கையை தூக்க முடியல, அவ்வளவு கனமான காப்பு போடப்பட்டிருக்கு. உடனே அது பெரிய சுமையாக இருந்த உடனே சுமையை நான் உணர்ந்த பொழுது ஊது என்று எனக்கு சொல்லப்பட்டது கனவுல. பூண்டு ஊதுன, ரெண்டு காப்பும் பறந்து விட்டது, கனமான ஒரு பொருள் கூட ஊதுனவன பறக்கிற மாதிரி ஒரு கனவு கண்டேன். இந்த கனவை கண்டேன் என்று சொல்லிவிட்டு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கனவுக்கு விளக்கத்தை சொல்கிறார்கள். என்ன சொல்கிறார்கள், நான் இறை தூதராக வந்திருக்கிறேன், ரெண்டு போலிகளும் தங்களை இறை தூதர் என்று சொல்கிறார்கள், அவர்கள் அடியோடு தோற்கடிக்கப்படுவார்கள், அவர்களுக்கு ஒரு தொடர்ச்சி இருக்காது, முடிஞ்சு போயிரு கதை, அவர்களுடைய பிரச்சனை தீர்ந்துவிடும் என்று அவர்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இதை ஒரு முன்னறிவிப்பாக சொல்கிறார்கள். இந்த முன்னறிவிப்பை நீங்க சஹீஹ் புகாரியில 3621, 4374, 4375, 4379, 7034, 7037
ஆகிய ஹதீஸ்கள் எல்லாம் இந்த கனவும் இந்த முன்னறிவிப்பை நீங்க பார்க்கலாம். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்ன மாதிரியே இப்ப இந்த சைலமாண்டு நான் உங்களுக்கு சொல்றேன்னு நிறைய பேர் இப்பதான் கேள்விப்படுவீங்க. தொடர்ச்சி இல்ல பாருங்க, அவர்களுக்கு ஒரு முடிவு ஏற்பட்டுச்சு, அவர்களை பின்பற்றக்கூடிய ஒருத்தம் கூட இல்ல. தொடர்ந்து ஒரு பொய், எந்த ஒரு பொய்யானவனா இருந்தாலும் அவனுக்கு பத்து பேரு, அவனுக்கு பிந்தி ஒரு பத்து பேரு, அவனுக்கு பிந்தி ஒரு பத்து பேர்னு ஒரு தொடர்ச்சி இருக்கும். பொதுவா ஒரு மதம் உண்டாகனா, ஒரு கிறுக்குத்தனமான ஒரு மதத்தை உண்டாக்குனா கூட அதுக்கு ஒரு ஃபாலோயர்ஸ் காலமெல்லாம் இருந்துட்டே இருப்பாங்க. நம்ம சைலமாங்கிற ஆளுடைய கதி என்ன, அவருடைய கதையும் முடிந்தது. அதே மாதிரி அஸ்வதுடைய கதை என்ன, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் முன்னறிவிப்பு செஞ்ச மாதிரியே அவர்களுடைய கதை அவங்களுடைய காலத்திலே முடியுது. எப்படி முடியுது, அதை நீங்க ஹதீஸ்ல பார்க்கறீங்க. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய காலத்திலேயே அந்த அஸ்வதுங்கிற ஆளு, அஸ்வது தான் அந்த இமாமாவுல தன்னையே தூதர்னு சொன்னார். அவர் அவங்களுடைய கடைசி காலத்துல நடந்த ஒரு யுத்தம், அவன் ஒரு கூட்டத்தை திரட்டிக்கிட்டு ஒரு பெரிய படையை உண்டாக்கிட்டான். நடந்த ஒரு யுத்தத்துல அவன் கொல்லப்பட்டு வர்றான். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய கடைசி காலத்திலேயே அவன் இறை தூதர்கள் இழப்பா, நானும் இறை தூதர், நீ இறை தூதர் தானே, இறை தூதருக்கு அல்லாஹ் வெற்றி தருவான் என்று களத்துக்கு ஒரு படை அனுப்பி வைக்கிறாங்க. அவன் அந்த சவாலை ஏத்துக்கிட்டு படையோட வர்றான். கடைசியில வந்து ஃபைரோஸ் என்பவர் வந்து அவனை கொண்டு போறாரு யுத்தத்துல. அப்ப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ரொம்ப பாராட்டுறாங்க. அப்ப இறை தூதர்னு சொன்னா ரெண்டு இறை தூதருக்கு போட்டி முதல்ல வராது. அப்படி ரெண்டு பேர் இறை தூதர் போட்டி போட்டுக் கொண்டார்களே, ஆனால் யார் உண்மையான இறை தூதர் அவங்க தான் ஜெயிப்பாங்க. அப்ப அதோட அவங்க கதை முடிஞ்சு போச்சு. முசைலமாவுடைய கதை என்ன, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய மரணத்திற்கு பிறகு அவன் யமன்ல ரொம்ப அக்கிரமம் பண்ணிக்கிட்டு இறை தூதர்னு சொல்லி மக்கள்கிட்ட காணிக்க வாங்குறதும், மக்களை சுரண்டதும், தப்பான பாதையை கொண்டு போறதும் இதெல்லாம் இருந்த உடனே அபுபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு ஆட்சி பொறுப்புக்கு வந்த உடனே முதல் முதலாக அதுக்கு எதிராக ஒரு படை அனுப்புறாங்க. இந்த மாதிரி மக்களை கெடுத்துக்கிட்டு இருக்கான்னு சொல்லி ஒரு படை அனுப்புறாங்க. அந்த படை போய் யமனுக்கு போய் அவனையும் கொன்று முடிச்சுட்டாங்க. அந்த படையில கொன்றவர் வந்து வஹ்ஷி. வஹ்ஷினா யாரு, அவர் தான் ஹம்சா ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை கொன்றவர். உஹது போர்ல பத்ர்ல கணக்கு தீர்க்கிறதுக்காக வேண்டி ஹம்சா ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை கொலை செஞ்சாரு வஹ்ஷி. அந்த ஆள் சொல்றாரு, நான் இஸ்லாத்துல இல்லாம இருக்கும் பொழுது ஒரு உலகத்திலேயே ஒரு சிறந்த மனிதர் கொண்டு விட்டேன், இப்ப அதுக்கு பிராயச்சித்தமா உலகத்திலே மகா கெட்டவனை வந்து முடிச்சிட்டேன் அப்படின்னு ஒரு பிற்காலத்தில் அவர் அதை நினைவு கூர்ந்திருக்கிறார். அப்ப பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு கனவு மூலமாக கண்ட காட்சியில இந்த ரெண்டு பேரும் இறை தூதர் என்கிறார்கள். இவர்கள் கதை இவர்கள் வாழ்நாளிலே முடிஞ்சு போய்விடும். என்னுடைய பிரச்சனைக்கு தொடர்பு இருந்து கொண்டே இருக்கும். என்னுடைய பிரச்சாரத்திற்கு பல நூற்றாண்டுகள் கேம நாள் வரைக்கும் என்னுடைய இது தொடரும். இவர்களுடைய இது இவர்கள் வாழ்நாளிலேயே முடிவு பெறும் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. புரிஞ்சு போச்சு எல்லாரும். எத்தனை பேர் இறை தூதர் சொன்னவனுக்கெல்லாம் ஒண்ணுமில்லாம போச்சு. இதை பார்க்கிறோம். இது மாதிரி இந்த நேரத்தில் ஒரு முக்கியமான விஷயத்தை வழங்கிக் கொள்ள வேண்டும். இந்த ரெண்டு பேர் மட்டும்தான் நீங்க நினைச்சிடக்கூடாது. இந்த இறை தூதருங்கிற டாபிக் இருக்கு பாருங்களேன், இதை நாம சரியா விளங்கலன்னு வைங்க, பிரட்டி விட்டு போயிருவாங்க. ஏன்னு கேட்டா ஒரு மனிதனை வந்து ஒரு மத குருவா நம்புறதுக்கும், ஒரு ஆலிமா நம்புறதுக்கும், ஒரு ஷேகா நம்புறதுக்கும், இறை தூதரா நம்புறதுக்கும் பெரிய வித்தியாசம் இருக்கு. இறை தூதர்னு ஒருத்தரை நம்பிட்டீங்கன்னு வைங்க, ஒரு நபின்னு நம்பிட்டீங்கன்னு வைங்க, அவ்வளவுதான். அவர் என்ன சொன்னாலும் கேட்டுருவீங்க. நபி சொல்றாரு எல்லாட்ட தூதர்ல. அப்ப ஒருவனை நபி என்று நம்பிட்டோம்னு சொன்னா மொத்தமாவே ஒரு புது மார்க்கம் உண்டாகி போயிடும். அப்ப நபி என்று நம்புற விஷயத்தில் ரொம்ப கவனமாக இருக்க வேண்டும் என்பதற்காக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த ரெண்டு பேரை பத்தி மட்டுமில்ல, இன்னும் சிலரை பற்றி முன்னறிவிப்பு செய்தார்கள். என்ன முன்னறிவிப்பு செய்தார்கள், எனக்கு பிறகு தஜ்ஜால் கதாபூன 30 தஜ்ஜால்கள், 30 பொய்யர்கள் உண்டாவார்கள். குல்லுஹும் யஸ்அமு அன்னஹு ரசூலுல்லாஹ், ஒவ்வொருவனும் தன்னை அல்லாஹ்வுடைய தூதர் என்று சொல்வான். எனக்கு பிறகு இவங்க ரெண்டு பேரும் சொன்ன ஒரு பக்கம், எனக்கு பிறகு என் உம்மத்தில் இவங்க ரெண்டு உம்மத்தை சேர்ந்தவங்க இல்ல, இவங்க ரெண்டு பேரும் தனி ட்ராக்ல வந்து இறை தூதர் சொன்னாங்க. இப்ப என்ன நடக்கும் கேட்டா, எனக்கு பிறகு நபி இல்லைன்னு இருந்தும் கூட என்னுடைய உம்மத்தில் என் சமுதாயத்தை சேர்ந்தவன் 30 பேருக்கு மேல அவ்வப்போது ஒவ்வொரு காலகட்டத்திலையும் வந்து நாங்க அல்லாஹ்வுடைய தூதர் சொல்லுவாங்க, ஒவ்வொருவனும் அல்லாஹ்வுடைய தூதர் என்று சொல்வான். கவனமாக இருந்து கொள்ளுங்கள், இது கியாமத்தினால் அடையாளம், 30 பொய்யர்கள் வராம உலகம் அழியாது என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காட்டுறாங்க. அப்போ 30 பேர் சஹீஹுல் புகாரியில 3609 7121 ஆகிய ஹதீஸ்ல நீங்க பார்க்கலாம். அப்போ 30 பேருக்கு மேல தோன்றுவார்கள் என்று சொன்னாங்களே, அப்ப பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன முன்னறிவு பிரகாரம் அப்படி வந்து இந்த ரெண்டு பேருக்கு மேல யாரா வந்திருக்காங்களா,
வந்திருக்காங்களா, என்ன என்ன முடிவு என்பதை நம்ம வழங்கிக் கொள்ளணும். அதுக்கு முன்னாடி ஊர் அடிப்படையை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். வெறும் முன்னறிவிப்பு கேட்டு போயிடக்கூடாது. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் 30 பொய்யைங்க வருவாங்க, அல்லாஹ்வுடைய ரசூல்னு சொல்லுவாங்கன்னு எச்சரித்தால் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துக்கு பிறகு ரசூல் வர முடியுமா, நபி வர முடியுமா என்பதில் உங்களுக்கு ஒரு தெளிவான விளக்கம் இருக்கணும். அந்த விளக்கம் இருந்தா தான் அது இன்னொருத்த வந்து உங்களை நானும் அல்லாஹ்வுடைய தூதர்னு சொல்லி ஏமாத்தி வரும்போது நீங்க சுதாரிக்க முடியும். அப்படி ஏதாவது இருக்குதா? எந்த சான்ஸும் கிடையாது. முஸ்லீத்தை வழங்கிக் கொள்ள வேண்டும். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துக்கு பிறகு நபியோ ரசூலோ வரவே முடியவே முடியாது. ஏன் முடியாது? அதுக்கு சில தர்க்க ரீதியான அறிவுபூர்வமான காரணங்களும் இருக்கின்றன, குரானிலும் ஹதீஸிலும் ஆதாரங்களும் இருக்கின்றன. அறிவுபூர்வமான காரணம் என்னன்னு கேட்டா, ஒவ்வொரு இறை தூதரால் அனுப்புறது எதுக்கு அனுப்புறான் தெரியுமா? மக்களுக்கு நேர்வழி காட்ட அனுப்புறான். அந்த தூதரை மூத்தா போன உடனே அவரே கடவுளாக்கி போடுவாங்க. உலகத்தில் நடக்கிறது அந்த தூதரை என்ன செய்வாங்க, கடவுள்னு சொல்லிடுவாங்க. அப்ப தூதர கடவுளாகி விட்டாங்கன்னு சொன்னா கரெக்டான மார்க்கத்தில் தடம் மாறிடுவாங்க. அப்ப வேற ஒரு தூதர் அனுப்ப வேண்டியிருக்கு, அவர் வந்து அதை கரெக்ட் பண்ணுவார். அல்லது என்ன செய்வாங்கன்னு கேட்டா, ஒரு வேதத்தை அல்லா கொடுத்திருப்பான், அந்த தூதர் மூத்தா போன உடனே இவங்களுக்கு வசதியானதெல்லாம் வச்சுக்கிட்டு வசதியெல்லாம் அழிச்சு விடுவாங்க, பூசை சேர்த்துக்கிடுவாங்க, நீக்கிடுவாங்க, மாத்திடுவாங்க, மறைச்சிருவாங்க. இந்த மாதிரியான காரியங்கள் நடக்கும் பொழுது இறை வேதம் இல்லாம போயிடுது. இறைவனுடைய வேதம் இல்லைன்னு சொன்னா அப்ப அதை வச்சுட்டு மக்கள் வழி நடந்தாங்கன்னா கெட்டு போயிருவாங்க. ஒரு தூதர் வர வேண்டியிருக்க, அப்ப தூதர் எப்ப தேவைன்னு கேட்டா, அந்த தூதரே கடவுளா மாறும் பொழுது வேற ஒரு தூதரை அனுப்பி கரெக்ட் பண்ணணும். தூதர் கொடுத்த வேதம் மாற்றப்பட்டு விடும் பொழுது அதை கரெக்ட் பண்ணுவதற்கு ஒரு தூதர் வரணும். இது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முந்தி வந்த எல்லா தூதர்களுக்குமே நடந்தது. ரெண்டுமோ ரெண்டுல ஒன்னும் நடந்தது. ஒன்னு கடவுளாம ஆக்கி வேதத்தை மாத்தினாங்க, அல்லது கடவுளாக்கி வேதத்தை விட்டாங்க, வேற வேதத்தை மாத்தி கடவுளாக்காம விட்டாங்க. ஏதோ ஒன்னு ரெண்டோ ரெண்டுல ஒண்ணுமோ நடந்தது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துக்கு அப்படி நடந்ததா? 14 நூற்றாண்டு கடந்துருச்சு, இன்னைக்கு இன்னைக்கு அவர்கள் யாரா கடவுள்னு சொல்றோமா? ஒரு ஈமானிய அறகுறைய இஸ்லாத்தை தெரிந்த ஒருத்தன் சொல்லுவானா? பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தை அல்லாஹ்வுடைய தூதர் என்றுதான் நம்ம நம்புறோமே தவிர, நம்மள யாருமே அவர்களை அல்லாஹ் என்றோ கடவுள் என்றோ கடவுள் தன்மை பெற்றவர்கள் என்றோ நம்புறது இல்லை. அவர்கள் வாழும் போது போதித்தால் எப்படி நம்ம அவர்களை ஏற்றுக்கொள்ளுவோமோ அப்படித்தான். 14 நூற்றாண்டு கடந்தும் நம்ம நம்புறோம். அவங்களுக்கு நம்ம கோயில் கட்டல, அவங்களை கும்பிடல, அவங்கள்ட்ட பிரார்த்தனை பண்ணல, அவங்களுக்கு செலவிக்கல, கடவுள் ஆக்கல. அப்ப தூதர் வர வேண்டிய அவசியம் இல்லை. அந்த தூதரே இருக்கிறாரு, பெயருக்குரிய இறந்து விட்டாலும் கூட போதனையின் மூலமாக அறிவுரையின் மூலமாக கொண்டு வந்த மார்க்கத்தின் மூலமாக அந்த தூதர் வாழ்ந்து கொண்டிருக்கிறார். இன்னைக்கு அதே தான், அவங்க இருந்து என்ன சொல்லுவாங்களோ அதான். சரி, கொண்டு வந்த வேதம் அதை மாத்திட்டமா? அவர் எந்த வேதத்தை கொண்டு வந்து அந்த மக்களுக்கு கொடுத்தாங்களோ அந்த வேதம் தான் இப்ப இருக்குதா? எங்களுக்கு மாத்தி போச்சா? அதுதான் இருக்கிறது. அப்ப முகமது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கொண்டு வந்த வேதம் 14 நூற்றாண்டை கடந்து எழுத படிக்க தெரியாத இந்த சமுதாயம் இன்னும் சொல்ல போனா அதை பாதுகாக்கவே இயலாத ஒரு காலம். அப்படிப்பட்ட ஒரு காலகட்டத்தில் பிரசுவாச்சு எழுத்து இதெல்லாம் இல்லாத காலத்தில் அதை வந்து பாதுகாத்து 14 நூற்றாண்டை தந்திருக்கிறான். எப்படி பாதுகாத்திருக்கிறான்? உலகம் முழுசும் ஒரே குரான் தான், எந்த ஒரு மாற்றமும் இல்லை. அப்ப இந்த குரானை வேதத்தை எல்லாம் பாதுகாத்து தந்திருக்கும் பொழுது இன்னொருத்தர் வந்து என்ன வேதம் கொண்டு வர போற, எதன் கொண்டு வர, இதான் பத்திரமா இருக்குது. ஏற்கனவே அல்லாஹ் கொடுத்த வேதம் அப்படியே இருக்கும் பொழுது தூதருக்கு என்ன அவசியம்? இது வந்து ஒரு தர்க்க ரீதியான அறிவுபூர்வமான நியாயங்கள். இது போக தூதருக்கு வேலையே இல்லை என்பதை திருமறை குர்ஆன் பல இடங்களில் சொல்கிறது. ஒரு இடத்துல என்ன சொல்கிறது, 5:13 இன்றைய தினம் உங்களுடைய மார்க்கத்தை நான் முழுமையாக்கிவிட்டேன். யோம அக்மல் துலக்கும் தீனக்கும், உங்கள் மார்க்கத்தை இன்று நான் பூர்த்தியாக்கிவிட்டேன். இன்னைக்கு உங்க மார்க்கத்தை பூர்த்தி ஆகிட்டேன். அப்ப மார்க்கத்தை அல்லாஹ் பூர்த்தி ஆகிட்டேன்னு அன்னைக்கு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்தில் சொல்லித்தான். பூர்த்தியாக்குனா என்ன அர்த்தம்? இன்னொருத்தருக்கு வேலை இல்லைன்னு அர்த்தம். இன்னொருத்தருக்கு விளக்கம் தேவையில்லை, இன்னொருத்தர் அறிவுரை தேவையில்லை, எந்த சட்டத்திலும் புதுசா வர தேவையில்லை. பூர்த்தி முழுமையாச்சு, படைச்ச இறைவனை பூர்த்தி ஆக்கிட்டேன்னு சொல்லு. பூர்த்தி ஆக்கல என்று சொன்னா நீ வேற ஒரு ஆள் வருவார்னு சொல்லி பூர்த்தியாக வருவார்னு சொல்லலாம். பூர்த்தி ஆக்கிட்டான்லாம், இது பூர்த்தியான மார்க்கம் என்று அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் கேரண்டி தருகிறான். அந்த வாசல் அடைக்கப்பட்டு போச்சு. அதே மாதிரி பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பற்றி 33:40 சொல்லும் பொழுது, 33:40 மாக்கான முகமது நபா ஹதிமின் ரிஜாலிக்கும், முகமது உங்களில் எந்த ஆண்களுக்கும் தந்தை இல்லை, வலாக்கி ரசூலல்லாஹ் அல்லாஹ்வின் தூதராக இருக்கிறார்கள், காத்தமன் நபியின் நபிமார்களுடைய முத்திரையாக இருக்கிறார்கள் என்று அல்லாஹ் சொல்கிறான். முத்திரை என்றால் சிறந்தவர் என்று அர்த்தம்.
அப்படின்னு சொல்லிக்கிட்டு நாங்க அதுக்கு மட்டமான ஒரு நபி வரலான்னு வியாக்கியானம் கொடுப்பாங்க. முத்திரைனால என்ன அர்த்தம் சாதாரணமா? சீல்னா என்ன அர்த்தம்? கோர்ட்ல சீல் வச்சுனான்னு என்னங்க அர்த்தம்? திறக்க கூடாதுன்னு அர்த்தம், வாசல் அடைச்சாச்சுன்னு அர்த்தம். சீல் வச்சுட்டோம்னு சொன்னா இப்ப பான் போட ஆக்கு குடோன்களுக்கெல்லாம் சீல் வச்சாங்கன்னு என்ன அர்த்தம்? திறக்க கூடாதுன்னு அர்த்தம், மூடியாச்சு. உள்ள இருந்து ஒண்ணு வெளியே வராது, வெளியே இருந்து ஒண்ணு உள்ள போவாது. அப்ப நபிமார்களுடைய வருகைக்கு எல்லாம் என்னதுதான் முத்திரை குத்தி தேங்குறான். இந்த முத்திரைக்கு என்ன அர்த்தம்னா முடிஞ்சு போச்சுன்னு அர்த்தம், சிறப்புங்கிற அர்த்தம் கிடையாது. இன்னும் சொல்ல போனா பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமே திருமதியில வர்ற ஹதீஸ்ல நான் தான் ஹாத்தமுன் நபி, எனக்கு பிறகு நபி இல்லைங்கிறாங்க. அதுக்கு அர்த்தம் அவங்களே சொல்லிடுறாங்க, முத்திரை தான் என்ன அர்த்தம், எனக்கு பிறகு நபி வர முடியாது என்று அவர்களே சொல்லிவிடுறாங்க. அப்ப பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தை கடைசி நபி என்று அல்லாஹ் சொல்லிவிட்டான். வேதத்தை பாதுகாத்தினேன் சொல்லி 15:9 சொல்லிவிட்டான். அப்ப இதெல்லாம் வச்சு பார்க்கக்கூடிய நேரத்தில் பெருமானார் இன்னும் சொல்ல போனால் 788 அல்லாஹ் சொல்றான், குல் நபி நீங்கள் சொல்லுங்கள், யா யுஹன்னாஸ் மனிதர்களே, மனிதர்களேண்டா நீங்களும் நானும் எல்லாரும் தான், உங்களுக்கு பிந்தி வர வரக்கூடிய அம்பு பேரும் தான் மனிதர்களே. ஒவ்வொருத்தரும் யாபனி இஸ்ராயல் கூப்பிட்டாங்க, இஸ்ராயல் மக்களே ஒருத்தர் கூப்பிட்டாரு நபியா போனாரு. இந்த ஊர்க்காரங்களை மதியன் வாசிக்கலே, எய்த்து வாசிக்கலே என்று சொல்லி கூப்பிட்டு நபியா போனாங்க. இவங்களை எல்லாம் எப்படி சொல்ல சொல்றான் முகமது சல்லாசத்த, குல் நபியை நீங்க சொல்லுங்கள், யா ஐயுஹன்னாஸ் மனிதர்களே, இன்னி ரசூலுல்லாஹி இலைக்கும் ஜமியா, நான் தான் உங்கள் அத்தனை பேருக்கும் ரசூலாக வந்திருக்கிறேன். மனுஷனா இருந்தா உனக்கு வேற ரசூல் கிடையாது, வேற ஒரு ரசூல் வருதுன்னு நினைச்சனா மனுஷங்கனமா இல்லாம இருக்கணும். வேற ஒரு ரசூல் வந்துட்டார்னு ஒருத்தன் சொல்வதாக இருந்தால் அவன் யாரா இருக்க மாட்டான், மனித இனத்தில் சேராதவனா இருக்கணும். மனுஷ இனமா, ஏன்னா மனிதன் எல்லாம் கூப்பிட்டு ரசூலா சொல்றாங்க, சொல்ல சொல்றான்ல குல் நபியை நீங்கள் சொல்லுங்கள், யா ஐயுஹன்னாஸ் மனிதர்களே, இன்னி ரசூலுல்லாஹி இலைக்கும் ஜமியா, நான் தான் உங்கள் அத்தனை பேருக்கும் அல்லாஹ்வுடைய ரசூலாக இருக்கிறேன் என்று 788 சொல்லி காட்டுறான். 34:28 அல்லாஹ் சொல்றான், உமா அர்சல்னாக இல்லா காஃபத்தல் லின்நாஸ், உம்மை மனித குலம் முழுமைக்கும் அனுப்பியிருக்கிறேன். மனுஷ குலம் முழுசுக்கும் அனுப்பிட்டா வேற ஏன் இன்னொரு ஆள் இருக்கு, கொஞ்சம் பேருக்கு அனுப்பாம இருந்தா தான் வேற ஒரு ஆள் அனுப்பலாம். மனித குலம் முழுமைக்கும் உன்னை தூதராக அனுப்பிவிட்டேன் என்று அல்லாஹ் சொல்லும் பொழுது வேற ஒருத்தர் வர முடியாது, ஆனாலும் வருவார்கள்ங்கிறாங்க ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம். இந்த மக்களுடைய அறியாமையை பயன்படுத்திக்கிட்டு, மக்களுடைய அந்த மார்க்க அறிவின்மையை பயன்படுத்திக் கொண்டு நானும் ரசூலுன்னு சில பேர் சொல்லுவான், 30 பேர் சொல்லுவான், அது நம்புறது கொஞ்சம் பேர் இருக்கவும் செய்வான். எச்சரிக்கிறாங்க பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இன்னும் சொல்ல போனா 62:13 சொல்லி காட்டுறான், ஹுவல்லதி பாதபில் உம்மியின ரசூலம் மின்ஹும் யத்லு அலைஹிம் ஆயாத்தி ஒரு அல்லி முகமுல் கிதாப உலகிக்குமான்னு சொல்லிட்டு, ஆகரீன மின்ஹும் லம்மா யல்ஹக்கு பிஹிம், அவன் தான் உம்மி சமுதாயத்தில் இந்த தூதரை அனுப்பினான், உம்மி சமுதாயத்துக்கு மட்டும் அனுப்பவில்லை, அவர்களோடு சேராத இன்னும் பலருக்காக அல்ல அனுப்பியிருக்கிறான். அவர்களோடு சேராத நம்மளால் உண்மைகளுக்கும் அனுப்பியிருக்கிறான், இன்னும் அவர்களோடு சேர முடியாத எதிர்காலத்தில் வரக்கூடிய மக்களுக்காகவும் அவரை தூதராக அனுப்பியிருக்கிறேன் என்று சொல்றான். அப்ப அவர் தான் இன்னைக்கு தூதர், இப்படி அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சொல்லி காட்டுகிறான். அதே மாதிரி இன்னொரு இடத்துல சொல்லி காட்டுறான், அதாவது ஊகையிலேயே ஹாதல் குரான், இந்த குரான் 6:19 இந்த குரான் எனக்கு அறிவிக்கப்படுகிறது, இந்த குரானை கொண்டுதான் உங்களையும் நான் எச்சரிக்கை செய்வேன், இந்த குரான் யாரையெல்லாம் அடைகிறதோ அவரையும் எச்சரிக்கை செய்வேன். அந்த குரானை கொண்டு உங்களுக்கு மட்டும் எச்சரிக்கை செய்யறானா வரல, இந்த குரானை கொண்டு நான் குரான் யாரையெல்லாம் அடைகிறதோ அவர்களை எச்சரிக்கை செய்வேன் என்று அல்லாஹ் சொல்ல சொல்றான். அப்ப குரான் உங்களை அடைஞ்சிட்டே இல்லையா, உங்களுக்கு அவர் தான், அவர் தான் எச்சரிப்பாளர். உங்களுக்கு அடுத்த தலைமுறை குரான் அடையுமா அடையாதா, அடையும். அப்ப குரான் கியாமநாள் வரைக்கும் இருக்கும், அது யாரையெல்லாம் அடைகிறதோ அவ்வளவு பேருக்கும் நதியில் எச்சரிக்கையாளர் எச்சரிப்பவர், இன்னொரு வார்த்தை எச்சரிக்கக்கூடியவர் அவர் தான் முகமது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தான் என்று இவ்வளவு தெளிவாக அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் திருமறை குரான் சொல்லி காட்டுகிறார். அது எல்லாத்துக்கு மேல 9:33 சொல்றான், ஹுவல்லதி அர்ஸல ரசூலஹு பில் ஹுதா வதீனில் ஹக் லியுலஹிரஹு அலா தீனி குல்லிஹி, எல்லா தீன்களை விட மேலோங்க செய்வதற்காக வேண்டி தூதரை அனுப்பி வைத்தேன் என்கிறான். எல்லா தீனையும் மேலோங்க செய்வதுன்னு சொன்னா ஒருவர் தன்னை தூதர் சொன்னா தனி தீன் உண்டாகிவிடும், உண்டாம உண்டாகாதா? ஒருத்தர் தூதர் ஒருத்தர் சொல்லிட்டார் சொன்னா புதுசா ஒண்ணு சொல்லுவார், கேட்டா வகி வன்சிம்பார். நான் அப்படி சொல்ல முடியாது, நீங்க வேற எந்த உளமாவும் எந்த அல்லாமும் அப்படி சொல்ல முடியாது, வகி வன்சிந்து ஏதாவது ஒண்ணு சொன்னா எங்கேயும் ஆதாரம்னு கேட்போம். இந்த ஆயத்தை இந்த ஹதீஸ்னு அவர் சொல்லுவாரு. நபி வேஷம் போட்டவன் என்ன செய்வான் தெரியுமா, ரசூல் வேஷம் போட்டவன் என்ன செய்வான் தெரியுமா, வாயில வந்ததெல்லாம் சொல்லலாம், கேட்டா வகி வந்துருச்சு, நான் நபி தானே, இப்படித்தான் எனக்கு வகி வந்துச்சுமா, புது மார்க்கம் ஆகி போயிரும். அல்லாஹ் என்ன சொல்றான், இந்த மார்க்கத்தை தான் எல்லா மார்க்கத்தை விட மேலோங்க செய்வதற்கு அனுப்பியிருக்கிறேன் போது வேற தூதர் வந்தால் வேற மார்க்கம் உண்டாகி போயிரும், வாசல் அடைக்கப்பட்டு போச்சு. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துக்கு பிறகு ஒரு தூதர் வருவார் நம்புவது குரானுக்கு மாற்றமானது.
குரானுக்கு மாத்திரமல்ல ஹதீஸுக்கும் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, காணத்து பனு இஸ்ராயில் சஹீஹுல் புகாரியில 3269, காணத்து பனு இஸ்ராயில் ரசூலுகுமுல் அம்பியா, பனு இஸ்ராயில் இஸ்ரவேல் மக்கள் இருக்கிறார்களே அவர்களுக்கு நபிமார்கள் தலைமை தாங்கி நடத்தி கொண்டு வந்தார்கள். குல்லமா ஹலக்க நபியும் ஹலபஹு நபியும், ஒரு நபி மூத்தா போனால் அவர் இடத்துக்கு வேற ஒருவர் வருவார். ரசூலுல்லாஹி சொல்றாங்க, அழகா சொல்றாங்க பாருங்க, ஒரு நபி மூத்தா போனால் இஸ்ரவேல் சமுதாயத்தில் அவர் இடத்தை வேற ஒருவர் அடைத்துக் கொள்வார். நிச்சயமாக சொல்கிறேன், எனக்கு பிறகு எந்த நபியும் கிடையாது. குலபாக்கள் வருவார்கள், ஆட்சியாளர்கள் வருவார்கள், பிரதிநிதிகள் வருவார்கள், அது நிறைய வருவார்கள். அபுபக்கர் ஹலீஃபா, உமர் ஹலீஃபா என் வலியுற்றி நடக்கக்கூடியவர்கள் உருவாவார்களே தவிர அண்ணாவிடம் இருந்து வகி பெற்றவர்கள் வரமாட்டார்கள். என் வழி நடப்பவர்கள் வேண்டுமானால் நிறைய உருவாவார்கள் என்று சொல்றாங்க. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி அழகா உதாரணம் காட்டுறாங்க பாருங்க, எனக்கு பிறகு ஹலீஃபா வர முடியுமே தவிர ரசூல் வர முடியாது, நபி வர முடியாதுங்கிறாங்க. அதே மாதிரி திருமதியிலும் இதே மாதிரி இருக்குது, லா வான ஹாத்தமுன் நபியின் லா நபிய பாதி, நான் தான் நபிமார்களுக்கு முத்திரையாக இருக்கிறேன், எனக்கு பிறகு எந்த நபியும் இல்லை, இப்படி சொல்றாங்க. இது மாதிரி பல இடங்கள்ல இன்னொரு இடத்துல திருமதியில சொல்றாங்க, இன்ன ரிசாலத்தை ஒன் நுபுவத்தை கதாச்சு, ரிசாலத்தும் முடிந்து விட்டது, ரசூல் தன்மையும் நபித்தன்மையும் முடிந்து விட்டது. பலா ரசூல பாதி வலா நபிய, சில பேர் ரசூல் வேற நபி வேற என்று குழப்பவாங்க, ரசூல் தான் வரையலாது நபி வரலான்னு ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, எனக்கு பிறகு ரசூலும் இல்லை, எனக்கு பிறகு நபியும் இல்லை, எல்லாம் நான் தான்டாங்க. ரசூல் நபி ஒண்ணுதான், வித்தியாசம்னு சொல்லி சில பேர் குழப்பினார்களே, ஆனால் அதுக்கும் ரசூலுல்லாஹ் ஆப்பு வச்சுட்டு போயிட்டாங்க, எனக்கு பிறகு நபியும் இல்லை, எனக்கு பிறகு ரசூலும் இல்லை, வரவே முடியாது ரசூல் பே, அதெல்லாம் எந்த வாசலும் எனக்கு தோந்து வைக்கல. நம்ம ஏமாந்து போயிட்டு இருக்கிறோம், சில பேர் ஏமாந்து போயிட்டு கண்டவனும் ரசூலுங்கிறா, கண்டவர் நபிக்கிறா, நம்ம அதுக்கும் ஒரு 10 பேர் பின்னாடி போகக்கூடிய நிலைமை உண்டாக்கிட்டு இருக்கு, கவனமாக இருந்து கொள்ள வேண்டும். இப்படி பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தமக்கு பிறகு வர முடியாது சொல்லிட்டாங்க. ஆனால் என்ன நடப்பு தெரியுமா, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வபாத்தான பிறகு ஒவ்வொரு காலகட்டத்திலையும் ஒருத்தன் வந்து துலைஹா என்றவன் பின் ஹுவைல், இது அவன் வந்து என்னஞ்சா தன்னை நபின்னு சொன்னான். அதே மாதிரி ஒரு பொம்புளை சஜாக் என்று தைமி தமிமியான ஒரு பொம்புளை, நான் பொம்புளை நபி வந்துட்டேன் அப்படின்னு அந்த பொம்பளையும் சொன்னான். அதே மாதிரி வந்து முக்தார் பின் அபு அப்துல்லா என்பவர், அபு அப்துல் சகபி என்பவர் வந்து கூஃபாவில் இருந்து கொண்டு ஜுபைருடைய ஆட்சி காலத்தில், ஜுபைருடைய ஆட்சி காலத்தில் நான் தான் அல்லாஹ்வுடைய ரசூல் ஒரு கால சொல்லியிருக்காங்க, 30 வரும்டாங்களே பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், எனக்கு பிறகு 30 பொய்யர்கள் உண்டாயிட்டு வந்திருக்காங்க ஒரு காலகட்டத்திலையும். அதே மாதிரி ஹாரிசுல் கஸாப், ஹாரிசுல் கஸாப் என்பவன் அப்துல் மலிக் இப்னு மர்வானுடைய காலத்துல அல்லாஹ்வுடைய தூதர், அந்த அல்லாஹ்வுடைய தூதர்ங்கிற பயங்கரமான வெயிட், இன்னைக்கு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உயிரையும் கொடுக்கறோம்ல, 16 நூற்றாண்டுக்கு போன பிறகு அது எவ்வளவு பெரிய இடம் வச்சிருக்கோம், தாய் தந்தை மனைவி மக்களை விட வச்சிருக்கோம்ல, இது வந்து அவங்களுக்கு ரொம்ப ஒரு அந்த பொய் சொல்றதுக்கு தூண்டுது, இப்படி ஒண்ணு அடையணும், நம்ம இப்படி ஒரு மரியாதை எவ்வளவு நாளைக்கு அசர்த்து சொல்லிட்டு இருக்கிறது, அசர்த்துங்கிறத தாண்டி நம்ம நபின்னு சொல்ல வைக்கணும், கொஞ்ச நாளைக்கு அசர்த்த அப்புறம் மௌலானா அப்புறம் ஷேக், இதெல்லாம் பத்தல, ஆதாரம் கேட்கறாங்க, குரான் இருக்காங்க, நம்மளே ரசூல்ட்டா முடிஞ்சு வச்சுள்ளது, ரசூல் நானே அல்லாவுடைய தூதர் சொல்லிட்டா, நான் சொல்றதா வேதம், எனக்கு இப்படிதான் வகி வந்துருச்சுன்றாமல, இதுக்காண்டி எல்லாம் ஆசைப்படுறாங்க, இப்படி ஒவ்வொரு காலகட்டத்திலையும் தோந்தி அவங்க அந்தந்த காலகட்டத்தில் கதை முடிக்கப்பட்டுருச்சு, இவங்க எல்லாம் இருந்தாங்கன்னு இப்ப நான் சொல்லும் போது அவங்களுக்கு தெரியும், அல்ல அப்படி அழிச்சு விட்டான், எந்த அளவுக்கு அவங்களுக்கு தோல்வியை கொடுத்தான்னா எல்லாருக்குமே பொய்யர்கள் என்பதை நிரூபிச்சு காட்டினான். அதே மாதிரி நம்ம சமீபத்துக்கு முந்தின காலத்தில் ஒரு பாகிஸ்தான்ல ஒரு மிர்சா குலாம் முகமது, நான் தான் அல்லாஹ்வுடைய நபி, முதல்ல ஒரு சாதாரண மனிதனாக இருந்து போய் ஆலிமா மாதிரி வேஷம் போட்டு அப்புறமேல் நான் தான் அல்லாஹ்வுடைய நபி எனக்கு வகி வருது என்று ஒரு பித்தலாட்டம் பண்ண ஒருத்தன் உண்டானான். அந்த காலகட்டத்தில் நம்ம சமுதாயத்தையும் சும்மா சொல்லக்கூடாது, இங்க உள்ள மார்க் அறிஞர்கள் எல்லாம் போட்டு கத்தானும் பாத்தியாண்டும் அது இது ஒன்னு கெடுத்து வச்சிருந்தாங்களா, எங்கேயாவது வேற வழி கிடைக்காது ஆண்டுகிட்டு இருந்துச்சு ஒரு கட்டம், அந்த நேரத்தில் இவன் வந்து நபியனோட பின்னாடி ஒரு கூட்டம் தமிழ்நாட்டிலையும் இவரு அந்த கூட்டம் ஒண்ணுமில்லாம போச்சுன்னு வைங்க, அப்படி ஒரு கூட்டம் பெரிய அளவுக்கு ஆரம்ப கட்டத்தில் போனாங்க. இதுக்கெல்லாம் என்ன காரணம், நம்மளுக்கு ஒன்றும் மார்க்கத்தை பத்தி அறிவு இல்லை, நபி வர முடியுமா வர முடியாதாண்டு நம்மளும் இஸ்லாம்கிற அற்புதமான ஒரு மார்க்கத்தை கெடுத்து குட்டி சேர ஆக்கி வச்சிருந்தோம், அந்த மாதிரி ஒரு மிர்சா குலாம் நபின்னு சொல்லி வாதிட்டு காதியானின்னு சொல்லுவாங்க, காதியான் பஞ்சாப்ல ஒரு ஊரு, அந்த ஊரை சேர்ந்ததுனால அவனை காதியானிம்பாங்க, அந்த ஆட்டை பேரு மிர்சா குலாம் அகமது, இந்த மிர்சா குலாம் அகமதுங்கிறது அவங்க வந்து அகமதியா ஜமாத்து அவங்க சொல்லிக்கிறாங்க, காதியானின்னு சொல்லிக்கிற மாட்டாங்க, இந்த குரூப் வந்து அவனை மிர்சா குலாம்ங்கிற ஆளை பிடிச்சி நபி
பாருங்க, முகமது சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்லாஹ்வுடைய தூதர்ங்கிறதுக்கு அவங்க வாழ்நாள்ல எவ்வளவு முன்னறிப்பு செஞ்சாங்க, அது நிறைவேறுச்சு. அவங்க மௌத்துக்கு பிறகு நடக்கும்னாங்களே, அது நிறைவேறுது. அவர்களுக்கு பிறகு பல நூற்று பல நூறு வருஷங்களுக்கு பிறகு நடக்கும்னாங்களே, அவைகளும் நிறைவேறி கொண்டிருக்கின்றன. இவனுக்கு என்ன அவமானத்தை எல்லாம் கொடுத்தா தெரியுமா? பொய்யன் அப்படி காட்டுறான். மிர்சா குலாம் முகமது தன்னை நபின்னு சொன்ன உடனே அவன் தேர்ந்து எக்கச்சக்கமான பிராடுகளையும் பொய்களையும் வர வச்சு அவன் காலத்திலேயே அல்லாஹ் ப்ரூவ் பண்ணான். இவன் ஒரு பொய்யன், சந்தேகத்துக்கு இடமில்லாமல் பொய்யன், அவன் வாக்கு மூலத்தினாலேயே பொய்யன் என்று அல்லாஹ் ரெண்டு கருத்துக்கு இடமில்லாம அவ்வளவு அற்புதமான முறையில நிரூபிச்சு காட்டினான். எப்படி நிரூபிச்சான்? இதை நானா சொல்றதை விட நடந்த நிகழ்ச்சி உங்களுக்கு சொன்னா உதவும் நினைக்கிறேன். இவர்களோடு ஒரு விவாதம் பண்ணணும், இந்த காதியானிகளோட ஒரு விவாதம். ஏன்னு கேட்டா நானா விட்டு அந்த விவாதத்துல அவர்களுடைய பெரிய பெரிய தலைமை உலகளாவிய தலைவர்கள் எல்லாம் கூட்டு வச்சிருந்தாங்க, இங்க உள்ளவர்கள் எல்லாம் வந்திருந்தாங்க. சில ஒண்ணு இலங்கைன்னு பல ஊர்கள்ல அவங்களுக்கு ஆட்கள் எல்லாம் கூட்டு வந்திருந்தாங்க, பெரிய பெரிய ஆட்கள், அவங்களால் பெருசா மதிக்கப்படுறவங்க. அந்த விவாதத்துல அவன் சொன்ன பொய்களை ஒண்ணு ஒன்னையா எடுத்து விடுறோம். இந்த மாதிரி மசீஹ் வரும்போது, இவர் வரும்போது காலரா ஏற்படும் சொல்லி குரான்ல இருக்குன்னு எழுதிருக்கான் ஒரு புஸ்தகத்துல. அந்த புஸ்தகத்தை காட்டி குரான்ல இருந்து எழுதிருக்கிறானே, எங்க இருக்கு குரான்ல எடுத்து காட்டணும். கடைசி வரைக்கும் நாலு நாள்ல எடுத்து எடுத்து காட்டுறது, இதை கேள்வி திருப்பி திருப்பி கேட்டுருந்தோம், நாலு நாள் என்ன செய்யல, எடுத்து காட்டவே இல்லை. புகாரியில எப்படி ஒரு ஹதீஸ் இருக்கு எழுதி வச்சிருக்கலாம், சஹீஹ் புகாரியில ஒரு ஹதீஸ் இருக்குன்னு சொல்லி அதை எடுத்து காட்டி அவன் புஸ்தகத்தை வாசி அவங்கள்ட்ட காட்டி இப்படி சொல்லியிருக்கானப்பா இவனா நபி, புகாரில இருக்குன்னு குரான்ல இருக்குன்னு போய் சொல்லியிருக்கிறான். அது எப்படி அல்லாஹ் ப்ரூவ் பண்றான்? பெரிய பெரிய விஷயத்துல ஒரு அற்புதமான விஷயத்தை வச்சுக்கிட்டு அல்லாஹ் ப்ரூவ் பண்றான். அதை எடுத்து காட்டணும், இவன் தான் நபியா, இவனு போய் நபி நீங்க நம்புறீங்களா, கொஞ்சம் வெக்கமா இல்லையா உங்களுக்கு அப்படின்னு இவர்களோட ஒரு விவாதம் பண்ணணும். இந்த காதியானிகளோட ஒரு விவாதம். ஏன்னு கேட்டா நானா விட்டு அரிசி பண்ண நினைக்க கூடாதுல. அந்த விவாதத்துல அவர்களுடைய பெரிய பெரிய தலைமை உலகளாவிய தலைவர்கள் எல்லாம் கூட்டு வச்சிருந்தாங்க, இங்க உள்ளவர்கள் எல்லாம் வந்திருந்தாங்க. சில ஒண்ணு இலங்கைன்னு பல ஊர்கள்ல அவங்களுக்கு ஆட்கள் எல்லாம் கூட்டு வந்திருந்தாங்க, பெரிய பெரிய ஆட்கள், அவங்களால் பெருசா மதிக்கப்படுறவங்க. அந்த விவாதத்துல அவன் சொன்ன பொய்களை ஒண்ணு ஒன்னையா எடுத்து விடுறோம். இந்த மாதிரி மசீஹ் வரும்போது, இவர் வரும்போது காலரா ஏற்படும் சொல்லி குரான்ல இருக்குன்னு எழுதியிருக்கான் ஒரு புஸ்தகத்துல. அந்த புஸ்தகத்தை காட்டி குரான்ல இருக்குன்னு எழுதியிருக்கிறானே, எங்க இருக்கு குரான்ல எடுத்து காட்டணும். கடைசி வரைக்கும் நாலு நாள்ல எடுத்து எடுத்து காட்டுறது, கேள்வி திருப்பி திருப்பி கேட்டிருந்தோம். மசீஹ் சொல்றாரு, இந்த மசீஹ் நீங்க நினைச்சு மிர்சா குலாம் சொல்றாரு, என்ன சொல்றாரு, மசீஹ் தோன்றும் போது காலரா தோன்றும், மசீஹ் வரக்கூடிய காலத்துல என்ன ஏற்படும், காலரா வருமா அப்படின்னு அவரா சொன்ன பரவாயில்ல, குரான் கூறுகிறது. இப்படி என்ன சொல்றது, குரான் அதாவது ஒரு காலத்துல காலரா வந்துச்சுங்க, காலரா வந்த உடனே என்ன செஞ்சிட்டாரு, காலரா வரும் குரான் இருந்து இப்ப காலரா வந்துருச்சுல, அதனால நம்ம அவர் வந்து தன்னை நபிங்கிற தலீல்களா வச்சார் காலரா வந்த உடனே. நான் கேட்கிறேன், குர்ஆனுடைய எந்த அத்தியாயத்துல எத்தனாவது வசனத்துல மசீஹ் தோன்றும் போது காலரா ஏற்படும் அல்லாஹ் சொல்றான்? தெளிவா எடுத்து காட்டணும், படிச்சு காட்டுறேன் பாருங்க. பக்கம் வந்து அஞ்சு சைட்ல போட்ட நம்பர், மேல போட்டு ஒன்பது, ரெண்டு பக்கம் அவங்க போடுவாங்க, சைட்ல எப்படி ஒரு பக்கம் போடுவாங்க அஞ்சுண்டு ஒன்பது போடுவாங்க, வேற புக்கில் உள்ள பக்கத்தை மேல கூட காட்டி. அதனால உங்கள்ட்ட உள்ள அஞ்சுல உள்ளது இருக்கா ஒன்பதுல உள்ளது இருக்கான்னு தெரியல, ரெண்டையுமே பார்த்து நாங்க சொல்றோம் உங்கள்கிட்ட. ஆவுர் நான் படிக்கிறேன் பாருங்க, ஆவுர் கவனிங்க, கவனியுங்கள், மிர்சா சாஹிப் சொன்னதை கவனியுங்கள், ஆவுர் ஏபி ஆதரகே, இதையும் நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள், இதையும் கவனத்தில் வைத்துக் கொள்ளுங்கள். குர்ஆன் ஷரீஃபுமே, அதாவது குர்ஆன் ஷரீஃபிலே பல்கே தௌராத் கே பாது சஹீஃபோமே பி, தௌராத்துடைய சில ஏடுகளிலும் கூட, அதுலேயும் குர்ஆன் ஷரீஃபிலையும் தௌராத்துடைய சில ஏடுகளிலையும் கூட ஏ ஹபர் மௌஜூது, ஏ இந்த செய்தி இருக்கிறது. எந்த செய்தி, கே மசீஹ் மவூத் கே வக்த், மசீஹ் வரக்கூடிய நேரத்தில், வாக்களிக்கப்பட்ட மசீஹ் வரக்கூடிய நேரத்தில் தாவூன் படகி காலரா ஏற்படும். இப்படி என்ன இருக்குது, குர்ஆன்ல இருக்குது. பல்கே ஹசரத் மசீஹ் அலைஹிஸ்ஸலாம் நே பி இன்ஜீலுமே ஏ ஹபர் தீகே, இந்த மசீஹ் ஈசா அலைஹிஸ்ஸலாம், ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களும் இன்ஜீல்ல இந்த செய்தியை சொல்லியிருக்கிறார்கள். அப்ப இன்ஜீல்ல இருந்தா குறைஞ்சிட்டு நமக்கு தேவையில்லை,
சௌராத்திர ஏழுல இருந்து நமக்கு தேவையில்லை. நம்ம ஏத்துறது குரான் இருக்குது, குரான் இருக்குது. இது ஆர்குமெண்ட் பண்ணி நிரூபிக்கிற விஷயம் கிடையாது, பார்த்து எடுக்கிற விஷயம். குர்ஆன் ஷரீஃப்ல மசீஹ் மவ்ஊத் வரும் பொழுது என்ன இருக்குது, காலரா ஏற்படும். அல்லாஹ் சொன்னான், குர்ஆன்ல அல்லாஹ் சொல்லி இருக்கிறான் அப்படின்னு அவர் சொல்லியிருக்கிறார். இத நீங்க குர்ஆன்ல இருந்து எடுத்து காட்டுனு எடுத்து காட்டலன்னு சொன்னா ஃபமன் அலலமும் மிம்மன் இஃப்தரா அலல்லாஹில் கதிப, யார் ஒருத்தன் அல்லாவின் மீது இட்டு கட்டுகிறானோ அவனை விட அநியாயக்காரன் யார், அநியாயக்காரன் ஒப்புக்கணும். எடுத்துக்காட்டலா நாலு நாள என்ன செய்யல, எடுத்துக்காட்டவே இல்ல. புகாரியில இப்படி ஒரு ஹதீஸ் இருக்கு, நம்ம எழுதி வச்சிருக்கோம் சஹீஹுல் புகாரியில ஒரு ஹதீஸ் இருக்குன்னு சொல்லி அதை எடுத்து காட்டி அவன் புத்தகத்தை வாசி அவங்கள்ட்ட காட்டி இப்படி சொல்லிருக்கானப்பா இவன் அனுப்பி என்ன சொல்றாரு, ஆதா கலீபத்துல்லாஹில் மஹதி. இது எதுல இருக்குது, புகாரியில இருக்கிறது. அதை சொல்லிட்டு புகாரி சாதாரண கிதாப் இல்ல, அது அசஹுல் குத்துப் பாத கிதாபுல்லாஹ் அது சொல்லிக்கிறாரு. குரானுக்கு அடுத்தபடியாக நீங்க சரியான கிதாப் அழுதான், குரானுக்கு அடுத்தபடியாக நீங்க சரியான கிதாப் அழுதான் அப்படிங்கிறார். அப்ப நம்ம கேட்கிறோம் இந்த ரெண்டு விஷயம், அத குரான்ல இருந்து எடுத்து காட்டணும், இத புகார்ல இருந்து எடுத்து காட்டணும். இது வந்து ஷஹாதத்துல் குர்ஆன்ல பக்கம் 41 இருக்குது, எங்கள்கிட்ட உள்ள ஷஹாதத்துல் குர்ஆன்ல. வேற பிரிண்ட் போட்டிக்கலாம் என்னன்னு தெரியல. மசலன் சஹீ புகாரிக்கு ஓ ஹதீஸ் ஜின்மே ஆகிரி ஜமானே மே பாஸ் ஹலீஃபோ கி நிஸ்பத் ஹபர் தி கை. உருது நல்லா தெரியாத உடனே படிக்கிறேன், ஓ ஹலீஃபா, ஓ ஹலீஃபா ஜிஸ்கி நிஸ்பத் புகாரி மே லிக்கா ஹே கி ஆஸ்மான் சே உஸ்கே லியே ஆவாஸ் ஆயேகி கி ஹாதா ஹலீஃபத்துல்லாஹில் மஹ்தி. அப் சோச்சோ யே ஹதீஸ் கிஸ் பாயா அவர் மர்த்தபா கி ஹே. இது எவ்வளவு மதிப்புள்ள ஹதீஸ் தெரியுமா, ஜோ ஐசி கிதாப் மே தர்ஜ் ஹே ஜ அசஹுல் குத்துபி பாத கிதாபில்லாஹ் அப்படின்னு சொல்றாரு. அதனால இதுக்கு நீங்க என்ன செய்யணும், இதுக்கு பதில் எடுத்து காட்டணும். நீங்க புகார்ல இருந்து எடுத்து காட்டணும், விளக்கம்லாம் வேணாம். கலீபத்துல்லாஹில் மஹ்தி சொல்லுமா சொல்லாதான் எங்களுக்கு வேண்டியதில்லை. இவரு உலகத்துல மக்களுக்கு எல்லாம் தெரிஞ்ச ஒரு புஸ்தகத்துல இருக்குன்னு சொல்றாரு, அல்லாவுடைய கலாமில் இருக்குன்னு சொல்றாரு. அப்ப அல்லாவுடைய கலாமில் இருக்கிறது அல்லாவுடைய கலாமில் இருந்து எடுத்து காட்டுறது பெரிய கஷ்டமே கிடையாது. நீங்க ஈஸியா ஒரு ஒரு எடுத்து காட்டினாலே இந்த அளவுக்கு பறிச்சு காட்டிவிடுங்க, முடிஞ்சு யோசிக்காது. அப்ப ஒரு ஹதீஸ் இருக்குது, மண் கதப அலைய முத்தாமிதன் பள்ளியத்தபாவ மக்காதவும் என்ன, யார் என் பேர்ல இட்டு கட்டி ஒன்றை சொல்கிறானோ அவன் நரகத்தை தனது தங்குமிடமாக ஆக்கி கொள்ளட்டும் அப்படின்னு இருக்கு. இந்த ரெண்டுக்கு நீங்க பதில் சொல்வதற்காக வேண்டி என்னுடைய 10 நிமிஷத்தையும் எடுத்துக்கிறங்க. சொல்லணும்ல, சொல்லுங்க பதில். குர்ஆன்ல இருந்து எடுத்து காட்டுங்க, புகார்ல இருந்து எடுத்து காட்டுங்க. புகாரில இருக்குன்னு குர்ஆன்ல இருக்குன்னு போய் சொல்லி இருக்கிறான், அது எப்படி அல்லாஹ் ப்ரூவ் பண்றான், பெரிய பெரிய விஷயத்துல ஒரு அற்பமான விஷயத்தை வச்சுக்கிட்ட அல்லாஹ் ப்ரூவ் பண்றான், அதை எடுத்து காட்டணும். இவன் தான் நபியா, இவனை போய் நபி நீங்க நம்புறது கொஞ்சம் வெக்கமா இல்லையா உங்களுக்கு அப்படின்னு கேட்டோம். அதை விட ஒரு அறிவாளியாத்தான் அல்ல நபியா தான் இருப்பான். ஒரு பொம்பளைய கல்யாணம் பண்றேன்னு சொன்னான், எனக்கு இந்த பொண்ணை அல்லாஹ் கல்யாணம் பண்ணி தந்து விட்டான்னு சொல்லிவிட்டு பொண்ணு கேட்டு போனான். அவன் மாட்டான், அந்த கிறுக்கு நீ அவன் பொண்ணு கொடுக்கன்னு மாட்டான்ட்டான். அல்லாஹ் எனக்கு கல்யாணம் பண்ணி தந்திருக்கிறான்னு இவன் சொன்னான், அறிவிச்சான் நபின்னு சொன்னவன். இந்த கூட்டம் பாருங்க, ஏத்துக்கிட்டான் நபின்னு ஏத்துக்கிட்ட பிறகு எவ்வளவு கிறுக்குத்தனம் பண்ணாலும் தந்த மாட்டாங்க. அப்பட்டமா போய் சொன்னான், அந்த ஆள் வேற ஆள் கல்யாணம் பண்ணி கொடுத்துட்டாரு. நீங்க நான் அல்லாஹ் கல்யாணம் பண்ணி தந்தாண்டியே வேற ஆளுக்கு பண்ணி கொடுத்துட்டானே இப்ப என்ன சொல்றீங்கன்னு கேட்டாங்க. அதுக்கும் பதில் அந்த ஆள் புத்தகத்திலேயே அதுக்கும் பதில் எழுதுறாரு. என்ன எழுதுறாருன்னு கேட்டா, அது நிறைவேறும், இவன் வந்து செத்துருவான், இன்னும் 2 வருஷம் செத்துருவான், அதுக்கு பிறகு எனக்கு அல்லாஹ் கல்யாணம் பண்ணி தருவான்னா. 2 வருஷமா ஆச்சு சாவல், அவன் சாவல 2 வருஷம் ஆகிறது இல்ல, அவன் சாவவே இல்லை. அப்புறம் கேட்கறாங்க, அப்புறம் என்ன கேட்ட, அப்ப சொல்லும் போது இது அல்லாஹ்வுடைய முன்னறிவிப்பு, 2 வருஷம் சாவலன்னு சொன்னா நான் பொய்யன் என்று நீங்க தெரிந்து கொள்ளுங்கள். அல்லாஹ் எனக்கு வந்து கல்யாணம் பண்ணி தந்திருக்கான் சொல்லிட்டு போய் செஞ்சு பார்த்தான், ஏறி பார்த்தான், பணம் கொடுத்து பார்த்தான், என்னவோ பண்ணி பார்த்தான். அவன் சாவல கதாத்தல முதல் தலாக்கு விடுவான்னு சொன்னான், அதே அங்க பேசணும். அவன் தலாக்கு விடல, செத்துருவான் அப்புறமே சொன்னான், சாவவும் இல்ல. கடைசியா இவன் தான் முதல் செத்து அவன் சாவல. நான் பொய்யண்டு இவ்வளவுக்கு பிறகு அவன் நம்பிக்கிறாங்க, இவ்வளவு பொய்யன்னு நிறைய எடுத்து காட்டுறோம் அந்த விவாதத்துல.
அவங்க புஸ்தகத்தில் எடுத்து எடுத்து காட்டி ஆதாரத்தை டெக்ஸ்டோட உருதுலையும் அவன் அரபிலையும் பார்சிலையும் எழுதுனதெல்லாம் எடுத்து வாசி காட்டி நம்ம நிரூபிச்சிருக்கிறோம். அதாவது மிர்சா அகமது பேக் ஒருத்தர் இருந்தார், இவருடைய சொந்தக்காரால் இவருடைய காண்டான்ல உள்ளால் அந்த அகமது பேக்ங்கிறவருக்கு முகமது பேகம் ஒரு மகள். ஹதீஸ்ல வருது ஈசா அலைஹிஸ்ஸலாம், ஈசா அலைஹிஸ்ஸலாம் நிக்காக செய்வார்கள், குழந்தையும் பிறக்கும். எத்தசோச்சும் அப்ப கேள்வி வருது, நபீன் இப்பதான் ஈசா, இப்பதான் ஈசா வாயிருக்கிறிய, இதுக்கு முன் ஈசா இல்லையா, இப்ப கல்யாணம் பண்ணி புள்ள வளர்க்கணுமே அப்படின்னு ஒரு கொஸ்டின் வருது. அதுக்கு என்ன பண்ணிட்டாரு, ரசூலுல்லாஹிக்கு சொன்ன மாதிரி இந்த ஜைனபு சீமா ஒரு ஆயத்து இறங்கினதுல ஜபஜ்னாக்கா உமக்கு நாம் திருமணம் செஞ்சு வச்சோம், அல்லாட்டிருந்து இவருக்கு உடனே வகி வந்துருச்சு, ஜபஜ்னாக்கா மஹமூது பேகத்தை முகமது பேகத்தை என்ன செய்யறேன், நான் கல்யாணம் பண்ணி வச்சிடறேன், பண்ணிவிட்டோம் அப்படின்னு வந்துருச்சு. வந்து அந்த ஆள்கிட்ட போய் கேட்டா அந்த கல்யாணம் பண்ணி கொடுக்கல, யாரு சொந்தக்காராளு மிர்சா அகமது பேக், வேற ஒரு ஆளு கல்யாணம் பண்ணி கொடுத்துட்டாரு, யார முகமது பேகத்தை. அப்ப மிர்சா சாஹிப் ஆறு முன்னறிவிப்பு செய்யறார், ஆறு செய்யறார். இந்த ஆறு ஒன்று செய்யவில்லை, ஆறு செய்கிறேன். இந்த ஆறு நிறைவேறலன்னா நான் பொய்யன், என்னுடைய தாவாவை நான் பொய் சொல்லிவிட்டேன் அப்படின்னு சொல்லி சொல்றாரு. அந்த ஆறு என்ன அவர் சொல்றாரு பாருங்க, மேரி இஸ் பேச கூயுமே ஏக் பல்கே சே தாவாக, எனது இந்த முன்னர் இது வந்து ஆயினே கமாலாத்துல 325 பல இடங்கள்ல சொல்றாரு, இத ஒரு இடத்த படிக்கிறேன், பல்கே சே தாவாக, ஒரு தாவா நான் செய்யவில்லை, ஆறு தாவா செய்கிறேன். நல்லா கவனிக்க வேண்டும், அவரே அளக்க சொன்ன அளவுகோல் இது. இதுலதான் அந்த நேரத்தில் வந்து போய் சேர்ந்த ஆளுக்கள் எல்லாம் ஓடி வந்தது, கொஞ்சம் ரெண்டு பேர் போன ஆளுக்கள் எல்லாம். அவ்வள் நிக்காக்கே பக்த மேரா சிந்தாரகனா, முதலாவது என்ன தெரியுமா, அந்த பெண்ணை முகமது பேகத்தை கல்யாணம் பண்ற வரைக்கும் நான் உசுரோடு இருக்கணும், நான் பண்ணுவேங்கிறதுனால நான் உசுரோட இருக்கணும். ஒண்ணு துவம் நிக்காகே பக்த உசுர் அடுக்கிக்கே பாப் யக்கீனன் சிந்தாரகனா, அந்த நிக்காக நடக்கிற நேரத்தில் இவருடைய பாப் தகப்பனாரும் உயிரா இருக்கணும், நிக்காக நேரத்தில் அவரும் உசுரா இருக்கணும், நானும் உசுரா இருக்கணும், அந்த முகமது பேகத்துடைய தகப்பனாரும் உசுரா இருக்கணும். திரு நிக்காகே பாத் உசுர் அடுக்கிக்கே பாப் ஜல்தி இசே மரிஜானா ஜோ தீன் வரஸ்தக்கு நகை பகுஞ்சேகா, அந்த நிக்காவுக்கு பிறகு அந்த பெண்ணுடைய முகமது பேகத்தினுடைய தந்தை விரைந்து இறந்து விடுவார், அது 3 வருடத்தை தாண்டாது, 3 வருஷத்துக்கு நல்லா போத்தா போயிடுவார். சாரம் 4வது உஸ்கே ஹாவந்த் அடாயி பரஸ்கே அர்சாத்தக் மர்ஜானா, இந்த அவருடைய மருமகன் ஹாவந்த் புருஷனா, இந்த பெண்ணுடைய புருஷன் அவர் பெயர் என்னன்னா சுல்தான் முகமது, இந்த முகமது பேகத்தை கல்யாணம் பண்ணார சுல்தான் முகமது, அவர் வந்து 2.5 வருஷத்துல அவர் மூத்தா போயிருவார். அதுக்கடுத்து 5வது வந்து உஸ்வத் மை உஸ்தே நிக்காகரம் உஸ் லடிக்கிகா சிந்தாரகனா, அந்த நேரத்தில் அவர் மூத்தா போன பிறகு அந்த பெண்ணை நான் கல்யாணம் பண்ணுவேன், அந்த பெண்ணும் உசுரோட இருக்கும், நானும் உசுரோட இருப்பேன், அந்த பெண்ணும் உசுரோட இருக்கணும், அந்த பெண்ணுடைய புருஷன் இறந்து போயிடணும். அப்புறமேலே பிற் ஆகிரியே தேவாகோனைக்கு தமாம் ரசமோக்கு தோடுக்கர் பாவுஜூது சக்து முகாலபத் உஸ்கே அகாரிபுக்கே மேலே நிக்காகமே ஆஜானா, பிறகு இந்த விதவைய வந்து எல்லா அடையாளங்களையும் உடைச்சு விட்டு கடும் எதிர்ப்புக்கு மத்தியில ஏன் நிக்காகல, என்னுடைய திருமணத்தில் வந்து விடுவார்கள், இதை முன்னறிவிப்பா செய்கிறேன் சொல்ற சும்மா சொல்லலை. இத அப்போ ஆப் ஈமானன் கே ஈமானோட சொல்லுங்க, இன்சான்கே இஃப்தியாருமேக, இது மனிதனுடைய வார்த்தையா தெரியுதா, மனிதன் பேச முடியுமா, அவர் தர்ரா அப்படின் தில்கு தாம்கர் சோச்சினை, உள்ளத்தால நல்லா சிந்திச்சு உடப்பூர்வமா யோசிச்சு பாருங்க, பேசுகூயி சச்சே ஹோஜா அணைக்கு ஹாலத்துமே இன்சான் கா செயல் ஹோ சக்தியே, இது மனிதனுடைய செயலால் நிறைவேற முடியுமா அப்படி இப்படின்னு நினைச்சுகிறாரு சொல்லிட்டே வர்றார். இதுல வந்து இவ்வளவு அழுத்தமா என்ன செஞ்சாரு, 6 அறிவிப்பு செஞ்சாரு. இந்த 6 அறிவிப்பு பிரகாரம் நான் கேட்கிறேன், முகமது பேகத்தை அவர் கல்யாணம் பண்ணாரா, முகமது பேகத்தை அல்லாஹ் கல்யாணம் பண்ணி வச்சாண்டாரு, அவர் சொன்னார் அல்லாஹ் தான் கல்யாணம் பண்ணி வச்சாண்டாரு,
அதுக்கப்புறம் என்ன செஞ்சாரு, 2.5 வருஷத்துல அந்த முகமது பேகத்துடைய புருஷன் இறந்துருவார், 2.5 வருஷத்துல இறந்துருவார். இப்படி இறக்கலன்னா நான் யாரு இல்ல, நான் நபி இல்ல, நான் பொய் சொன்னேன் தெரிஞ்சுக்கிறேன்னாரு. 2.5 வருஷத்துல இருந்தால் இறந்தாரா? இறக்கல. அதுக்கப்புறம் இவர் கல்யாணம் பண்ணி வச்சுட்டு அந்த இவர் மட்டும் கேளுங்க, நான் வேடிக்கை அவர் தகப்பனா இருந்து கல்யாணம் பண்ணுன்னு அந்த ஆளு அதுக்கு முடிச்சுக்கிறமா போயிட்டாரு. அப்ப குதிச்சார், ஒன்று வந்து விட்டது. அதே மாதிரி எல்லாம் நடக்கும், தற்செயலாக இருந்து வழங்கி போச்சு. அது மாதிரி என்ன செய்யணும், 2.5 வருஷத்துல இந்த சுல்தான் முகமது மௌத்தா போயிருக்கணும். போனாரா? போகல. இவர் முகமது பேகத்தை கல்யாணம் பண்ணாரா? இல்ல. கல்யாணம் பண்ணா முகமது பேகத்தை கல்யாணம் பண்ணாங்கன்னு அடிச்சு சொல்ல சொல்லுவோம். அப்போ அதுவும் 2.5 வருஷத்துல பண்ணணும். 2.5 வருஷத்துல செத்தாரா? இல்ல. நல்ல செழிப்போடவும் வசதியோடவும் நல்ல நிலையிலே அவர் வாழ்றார், நல்ல நிலையிலே வாழ்றார். இத நான் இத்தடி சொல்லல, அவர் ஒத்துக்கிறார். பாருங்க, 5வது ஆத்தம் இருங்க, 210ல அரபில் ஒத்துக்கிறார். நல்லா பாருங்க, சும்மல் உலமாவும் அவசூபிய சப்பன். இந்த உலமாக்கள் எல்லாம் என்னைய தாராளமா ஏசுகிறார்கள். பௌஜூனி அசபன் ஸ்ரீ ஹத்தனி அகமது, இந்த அகமதுடைய மருமகன் விஷயத்தில், ஹத்தன்னா மருமகன், அதாவது சுல்தான் முகமது விஷயத்தில் என்ன, உன் காலம் இன்னும் மாமாத்தபில் மியாத், நீ வாக்களிச்ச டயத்தில் மௌத்தா போகலையே கேட்கிறார்கள். கமா ஒழிதபில் இல்ஹாம், ஒக்கித உறுதி செய்யப்பட்ட அந்த அந்த இல்ஹாம் படி நடக்கலையே அப்படின்னு சொல்லி கேட்கிறாங்க. அதுக்கு என்ன பதில் சொல்றாரு தெரியுமா? புள்ள இருக்குது, அந்த இடத்து படிச்சு காட்டுறேன், விலைக்கு தான் உங்களுக்கு வழங்கும். இதுக்கு பதில் என்ன தெரியுமா? அத மக்கள் பாக்குறாங்க, 2.5 வருஷம் மௌத்தா போல, 3 வருஷம் நல்லா இருக்காரு. இவர் டயட்டு குடிக்கிறார், 2 வருஷம் உண்டு, 4 வருஷம் மௌத்தா போல, 5 வருஷம் மௌத்தா போல, அவர் ஜேஜேன்னு இருக்கிறாரு. இந்த நேரத்தில் அவர் என்ன சொல்றாரு தெரியுமா? அதாவது அவர்களுக்கு ஒரு வேதனை அதாவது வருவதாக இருந்தது, அவர்கள் விலகிக் கொள்ள வேண்டும் என்பதற்காக நான் இப்படி சொன்னேன், பொய் சொன்னேங்கிறார். பயங்காட்டுறது சொன்னேங்கிறார் நபி, பயங்காட்டுறது சொன்னேங்கிறாருங்க. அதாவது எதை சொல்லி தன்னுடைய நிபுணத்தை நிலைநாட்ட பார்த்தாரு, இதைத்தான் சொன்னார். 2 வருஷத்துல அவர் சாவா, நான் அவளை கல்யாணம் பண்ணுவேன். ஏன் 2 வருஷத்துல அவர் சாவல? அவங்க புஸ்தகத்தில் எடுத்து காட்டி ஆதாரத்தை, டெக்ஸ்டோட உருதுலையும் அவன் அரபிலையும் பார்சிலையும் எழுதுனதெல்லாம் எடுத்து வாசி காட்டி நம்ம நிரூபிச்சிருக்கிறோம். எதுக்கு சொல்றோம்னு கேட்டா, இந்த மாதிரி நமக்கு தெரிஞ்சு ஒரு 50 வருஷத்துக்கு முன்னாடி இப்படியான ஒரு பையன் தன்னை நபின்னு சொன்ன காட்சியை பார்த்தோம். அதே மாதிரி இப்ப ரசாது கலிபான் ஒருத்தன், இப்ப அமெரிக்க மாடர்ன் நபி அவன், அவன் ரசூலா, நான் ரசூலா வந்திருக்கிறேன். இப்ப 30 வரும்போது இருக்கு, இப்ப முடிஞ்சு பாக்கி இருக்குன்னு நினைக்கிறேன். அது பாட்டு ஒவ்வொரு கால பெருமானார் சல்லாசன் சொன்ன மாதிரி இந்த மார்க்கத்துல பிறந்துட்டு இந்த மார்க்க மக்களுடைய அறியாமை பயன்படுத்திக் கொண்டு 30 பேருக்கு மேல தன்னை அல்லாஹ்வுடைய தூதர் சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள். இவன் என்ன அல்லாஹ்வுடைய தூதர், என்னன்னு அல்லாஹ்வுடைய தூதருங்கிறேன் அப்படின்னு கேட்டா, 19 குரான் வந்து அடங்கி இருக்கு அந்த கணிதத்துக்குள்ள, அப்படி கட்டுக்கோப்பா இருக்குது என்று கண்டுபிடிச்சிட்டேன், அதனால நான் ஒரு அல்லாஹ்வுடைய ரசூல்னு சொன்னான். கடைசியில வந்து அவனு ஒண்ணுலாம் போயிட்டான். இப்படியாக ஒவ்வொரு கால இவங்களுக்கெல்லாம் முடிஞ்சு போயிடும். ஒவ்வொரு காலகட்டத்திலையும் அல்லாஹ்வுடைய தூதர்னு சொல்றதும் போறதும் இப்படியாகவே பலரும் உண்டாகிட்டு இருக்கிறாங்க. அதனால நீங்க என்ன பெருமானார் சல்லா செல்லம் சொல்றாங்க, எனக்கு பிறகு அல்லாஹ்வுடைய தூதர் என்று சொல்லக்கூடிய 30க்கும் மேற்பட்டவர்கள் வருவார்கள், அத்தனை பேர் அல்லாஹ்வுடைய தூதர் சொல்லுவார்கள், அது இல்லாம வந்து கேமனால் வராது என்று அறிவித்திருக்கிறார்கள். அந்த முன்னறிவிப்பு, 2 பேரை பத்தின முன்னறிவிப்பும், சைலமாவை பத்தி முன்னறிவிப்பு, அஸ்வதை பத்தி முன்னறிவிப்பு, அதுவும் நிறைவேறி இருக்குது. அது மட்டும் நிறைவேறல, 30 பொய்யர்கள் தன்னை தூதர் சொல்லுவாங்கன்னு சொன்னாங்களே, அதுவும் ஒன்னு நிறைவேறிட்டு. ஒவ்வொரு காலகட்டத்திலையும் சில பேருக்கு ரிகார்டே இருக்காது, நமக்கு தெரிஞ்ச ஒரு 7 பேர் கிடைக்கிறாங்க, ரிகார்டு இல்லாம எத்தனை பேர் போயிருப்பான். அப்ப இப்படி ஒவ்வொரு இந்த சமுதாயத்தில் இதை சொல்றாங்கன்னா என்ன அர்த்தம்? அதுக்குதான் இந்த உங்களுக்கு இந்த விஷயத்தெல்லாம் சொன்னது, அதாவது பெருமானார் சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன அந்த முன்னறிவிப்புல நம்ம ஏமாந்துடக்கூடாது, அந்த 30 பேர்ல எவனாவது ஒருத்தன் வந்து நம்ம ஏமாந்துடக்கூடாதுங்கிறது தான் பெருமானார் சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நபி வரக்கூடாது, வர முடியாது என்பதற்கான சான்றுகளோட இந்த முன்னறிவிப்பு வழங்க வேண்டியா இருந்தது. அதனால இது மாதிரியான போலிகளுடைய ஒரு வலையில விழுந்து விடாமல், எந்த காலத்திலேயாவது நமக்கு பின் நீங்க நம்ம புள்ள குட்டிய காலத்துல நான் தான் அல்லாஹ்வுடைய ரசூல்னு சொன்னா, அப்ப நீங்க விளங்கிக் கொள்ளணும். ரசூல் சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நமக்கு எச்சரித்தார்களே, இந்த பொய்யங்க வருவாங்கன்னு சொன்னார்களே, அதுல ஒருத்தர் நம்ம காலத்தில் வந்திருக்கிறான் என்று நீங்கள் விளங்கிக் கொள்ள வேண்டும். அப்படி பாதி நிறைவேறியும் பாதி நிறைவேறாமலும் இருக்கிற முன்னறிவிப்பு, 30 பேர் வருவாங்கன்னு சொன்னாங்கல்ல, சிலர் வந்து விட்டார்கள், இன்னும் சில பேர் வர இருக்கிறார்கள். இதை புரிந்து நம்ம விழிப்போடு நடந்து கொள்ள வேண்டும். அல்லாஹ் அதற்கு அறிவுரிவானாக என்று கூறி இந்த முன்னறிவிப்பை நம்ம முடித்துக் கொள்ளணும். அல்லாஹ்